வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஸோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ ஆனுவல் எக்ஸாமினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் மீடியம் போட்டாச்சு. மற்ற கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சோசியல் கூட உங்களுக்கு கொடுத்தாச்சு, சரிங்களா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. நிறைய பேர் வந்து சோசியலில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இன்னொரு கொஷினும் இருக்குது, இன்னொரு கொஷின் பேப்பர் இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அந்த கொஷின் பேப்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து, மற்ற வீடியோவில் நம்ம வந்து வாய்ஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டுருந்தோம். பட் இது வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சோஷியலில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு கொஷின் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரியா? அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ குட்டீஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோவே நிறைய பேர் தெரியல, சரிங்களா? கொஷின் பேப்பர் நம்ம போட்டாச்சு இருந்தாலுமே தெரில. காரணம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன், சரிங்களா, அந்த பெல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஒரு டச் பண்ணிடுங்க. ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். 1 மார்க் பாருங்கள். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அசைன்மெண்ட்டில். நிறைய எதுலாம் அசைன்மெண்ட், 2 அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி கேட்குறாங்க, சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் இருந்து கூட நான் உங்களுக்கு அதை ஒரு கோத்ரூவாக பண்ணி பண்ணுறேன், அதை வேணும்னா பார்த்துக்கோங்க. வித் ஆன்சரோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த சிலபஸ், அந்த அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த லெசனில் இருந்து மட்டும் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஒரு கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 or 2 கொஷின் தான் இருக்கிறதே, சரியா? அதனால 1 மார்க் மட்டும்போது அட்லீஸ்ட் நீங்கள் பாருங்கள், வித் ஆன்சரோட தான் நான் கொடுப்பேன், சரியா? நான் அது வந்து வாய்ஸ் இல்லாமல் தான் அந்த வீடியோ கொடுக்க போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. வேகமாக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அதில், சரியா? சரி, பார்க்கலாம். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஒளிச்செறிவு என்பது எதன் ஒளிச்செறிவாகும்? இதெல்லாம் நம்மளுக்கு வந்துருந்துச்சு இல்லையா, அசைன்மெண்ட்லேயே கொடுத்துருந்தது தான். அழுத்தத்தின் அழகு எது? பின்வரும் நோற்றுள் எது வான் பொருள்? வானில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வானில் இருக்கக்கூடிய பொருள்களாக நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? அடுத்து, சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எந்த நாள்? பாதரசத்தின் குறியீடு என்ன? கம்பியாக நீளும் தன்மை பெற்றுள்ள அலோகம் எது? எந்த உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது? காற்றோட்டம் செய்யப்பட்ட நீரில் எது உள்ளது? எது உயர்தரமான நிலக்கரி? இதில் இருக்கிறதுல எது வந்து உயர்தரமான நிலக்கரி? நுண்ணுயிரிகள் எதில் அளவிடப்படுகிறது? நுண்ணுயிரிகள் வந்து எதில் அளவிடப்படுகிறது? ஒரு ப்ரோகோரியாட்டிக்ஸ் இதில் வந்து எது ஒரு ப்ரோகோரியாட்டிக் நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லப்பட்டது? மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள், தடுக்கக்கூடிய தாவரங்கள் இதில் எது? முதலாவது நில தாவரங்கள் என அழைக்கப்படுவது எது? கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? கரப்பான் பூச்சி எதனுடைய உதவியுடன் நகருது? அடுத்தது கோடிட்டன் பாருங்க. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது எதில் குறிப்பிடப்படுகிறது? மின்னோட்டத்தினை அளவிட பயன்படுத்தக்கூடிய கருவி எது? நீரியல் உயர்த்தி எந்த விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுது? விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? சூரியன் எந்த விண்மீன் திரளை சார்ந்தது? டங்ஸ்டனின் குறியீடு என்ன? எது குறைக்கடத்தியாக பயன்படுத்தப்படுது? இரும்பாலான பொருள்கள் எதன் உதவியுடன் துருப்பிடிக்கிறது? எவ்வவற்றின் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன? எது உரமாக பயன்படுத்தப்படுகிறது? காரங்கள் எந்த சுவை கொண்டதாக இருக்குது? நுண்ணுயிரிகளை நாம் எதன் உதவியுடன் காண முடியும்? எது முதலாவது உண்மையான நிலத்தாவரம்? எந்த தாவரங்களில் சைலம் புளோயம் காணப்படுவது இல்லை? மிகப்பெரிய செல் எதன் முட்டை? செல்லானது எந்த அழகால் அளக்கப்படுகிறது? அடுத்து பொருத்துகளை பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, சரியா? 10 மார்க்குக்கு. ஓகே,
வெப்பநிலை, இதில் என்னது வெப்பநிலை, இதில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, சந்திராயன், கிரையோஜெனிக், அணு, ஆக்சிஜன், ஆனோட் கதிர்கள், சர்வக்கரைப்பான். சர்வக்கரைப்பான் அப்படின்னா எதுங்க, நீரை தான் நம்ம சொல்லுவோம் சர்வக்கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பருவமடைதல், பாலின முதிர்ச்சி, ஆடம் சாப்பில் குரல் மாற்றம் வரும், ஆண்ட்ரோஜன், சரிங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் இல்லையா. வெப்பநிலை பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு, அந்த இதாக சொல்லுவோம். அணுனா மிகச்சிறிய துகள். ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்தது 15 க்வெஸ்சன் நீங்கள் எழுதணும், சரிங்களா. 2 மார்க் க்வெஸ்சன், 15 க்வெஸ்சன் நீங்கள் எழுதுவீங்க. ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி க்வெஸ்சன் தான் எல்லாமே. வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை எழுதுக. என்னென்ன அலகுகள் வெப்பநிலை அலகாக பயன்படுது. மின்னோட்டம் அப்படின்னா என்ன. பாஸ்கல் விதி மற்றும் அதன் பாஸ்கல் விதியை கூறி அதனுடைய பயன்பாடுகளை தருக, சரியா. ஒரு பயன்பாடு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இது 2 மார்க் க்வெஸ்சன்னால விதி என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன. குளியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்களுள் இரண்டினை தருக, 2 பயன்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை. வான்பொருட்கள் என்றால் என்ன. ஏன் ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன. மாசுபடுதல் என்றால் என்ன. இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு அசைன்மெண்ட்டில் வந்துச்சு. வேதி சமன்பாடு என்றால் என்ன. நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை. சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவினுடைய பெயரை எழுதுக. வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களினுடைய பெயர்களை எழுதுக. ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை, என்ன காரணம், ஏன். இயக்கம் மற்றும் இடப்பெயர்தல் வேறுபாடு. அடுத்து பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக. விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. அடுத்து 5 மார்க் க்வெஸ்சன், அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. சந்திராயன் 1-னுடைய சாதனைகள் என்ன. கல் அல்லது மரம் போன்ற பொருள்களிலிருந்து கம்பிகளை தயாரிக்க முடியவில்லை, என்ன காரணம். உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. நிலக்கரியினுடைய பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக. பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறுகுறிப்பு. வளர் இளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. காடு அழிப்பு என்றால் என்ன. காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக, சரிங்களா. இது எல்லாமே நம்ம க்வெஸ்சன் போடும்போதே நான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசனும் நம்ம போடும்போது சொல்லிகிட்டே வந்திருக்கோம், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஓல்டு சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லா லெசனுக்குமே உங்களுக்கு ஆன்சர் நான் அதில் கொடுத்துருப்பேன், சரிங்களா. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இதெல்லாமே, சரிங்களா. அந்த அளவில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான். ஓகேவா, ரைட் குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.